அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பாஜக மீதான அனுதாப அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் பக்கம் வீச தொடங்கியிருக்கா. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவா கொள்கைங்கிறது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு அண்ணாமலை ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாரு. அது என்ன கூட்டணி வியூகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமனுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்மட்ட கமிட்டிக்கிட்ட போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு எதிராக முளைத்திருக்கக்கூடிய சக்திகள்லாம் யார் யார்? ரெண்டா, இது எல்லாத்தையும் தாண்டி மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய வேலையை உயர்மட்ட கமிட்டி பார்த்தாலும் அண்ணாமலையினுடைய வேலை தமிழ்நாட்டில் அடுத்து என்னவாக இருக்க போகுது? ஐயாவும் மகால் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இது எல்லாத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு கட்சின் இருந்தால் அதுக்கான தலைவன் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அந்த தொண்டர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுறது தலைவனுடைய வேலை. இல்லை தலைவனுடைய எண்ணம் வந்து தொண்டர்கள் நலன் சார்ந்து இருக்கிறது, இல்லை தலைவன் எடுக்கக்கூடிய முடிவை தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்குது. பட் அரசியலில் ஒரு தலைவன் எடுக்கக்கூடிய முடிவை அப்படியே தொண்டர்கள் எடுத்து செயல்படுத்தணுமா, இல்லை தொண்டர்களுடைய டோட்டலாக அவங்க வச்சுருக்கக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த மண்ணுக்கான தத்துவமும் தான் அந்த அரசியல் கட்டமைப்பை அந்த மக்களுக்கானதாக உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ளே பயணப்பட வேண்டியது இருக்குது. அப்படி இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பெருமை இருக்குது. இங்கே எல்லாரும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறது தான் வார்த்தையை தவிர இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே மார்வாடிகளும் இருக்காங்க, புத்த மத துறவிகளும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்களும் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. இந்த நில அரசியலை புரிஞ்சுக்காம தமிழ்நாட்டில் பாஜக மேலிடம் சொல்லக்கூடிய விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது மேலிடம். இதுக்கு அண்ணாமலை சைடில் என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த நில அமைப்பு அப்படிங்கிறது என்ன அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நான் கொங்கு மண்டலத்திலேருந்து வர்றேன் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னன்னு எனக்கு தெரியுது, இங்கே இந்துத்துவா கொள்கைங்கிறது செட் ஆகாது அப்படிங்கிறத அண்ணாமலை முழுக்க முழுக்க தெளிவாக மேலிடத்துக்கு சொல்லியிருந்தார். இதை தாண்டி இன்னொரு எஸ்வி சேகரம் அண்ணாமலையை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்ப்பன சமூகத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக தொடர்ந்து பாஜகவினுடைய அடிவருடிகளாகவும் மேலிடத்தில் வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களாகவும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிராமின்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாரு அப்படிங்கிற கோபம் அவருக்குள்ளே இருந்து தொடர்ந்து அண்ணாமலை பற்றிய விமர்சனங்களை கட்சிக்குள்ளே இருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அண்ணாமலையால் அவரை கட்சியை விட்டு தூக்க முடியலங்கிறது யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, விஸ்வசேகர் பற்றின பேச்சுக்கள் எதுக்குமே அண்ணாமலை பதில் சொன்னதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்வி சேகர் நடத்திய வித்தை அப்படிங்கிறது தனியாக நாங்கள் ஒரு கட்சி தொடங்க போகிறோம், பிராமணர்களுக்குனே ஒரு கட்சி தொடங்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தார். இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சு பாருங்கள். இன்னொரு புறம், பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள், தெலுங்கானா போனாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் கவலைப்படுறாரு, டெல்லியில் போனாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் கவலைப்படுறாரு, இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசை பற்றி தான் கவலைப்படுறாரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா திமுக தான் அப்படின்னு பாஜக நம்புது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவும் தெலுங்கானாவும் ஆந்திராவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவினுடைய அரசியல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத டெல்லிக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நில அரசியல் அப்படிங்கிறது வேற. இந்த அரசியலை புரிஞ்சுக்காம பாஜக மேலிடம் தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கு செட் ஆகக்கூடிய இந்துத்துவா கொள்கையவே தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் புகுத்துறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் பிரதமர் நரேந்திர மோடி இன்ன வரைக்கும் பழைய ஆளுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அந்த பழைய ஆளுங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, தொடர்ந்து திமுகவை திராவிட கட்சிகளை நீங்கள் தான் கோயிலுக்குள்ளே புகுந்து இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
சேகர்பாபு தலைமையில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவில் அவ்வளவு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு எதுவுமே தெரியாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டோட்டலாக வந்து திராவிட கட்சிகள்னால் இங்கே இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்கள் எல்லாம் அபகரித்ததுன்னு ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் 1980s ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990s பாஜக வந்த பீரியடில் பேசினது ஓகே. இன்னமும் பழையாளாக இருக்கக்கூடிய அச்சுராஜா தொடர்ந்து இதே தான் பேசிகிட்டு இருக்காரு. இது இந்த நில அமைப்புக்கு செட் ஆகாது. அதை தெளிவாக அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டதோட விளைவு தான் அண்ணாமலை மேலிடத்துக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறாரு. என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நில அமைப்புங்கிறது வேறு, இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புங்கிறது வேறு, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தப்பு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சிறப்பாக கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கோயிலை பற்றின பேச்சுக்களோ இந்துக்களை பற்றின பேச்சுக்களோ அண்ணாமலை பேசினதே கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள், இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய கொள்கையோ கோட்பாட்டிலேயோ வராது. அண்ணாமலை சொல்கிறது எல்லா மக்களுக்குமான செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த பாஜகங்கிற கட்சி அடித்தட்டு மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறத கட்டமைக்க முயற்சி பண்ணுறாரு. பாமக அப்படின்னு ஒரு கட்சி வந்தது ஞாபகம் இருக்கா, மக்கள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாக்குனாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் நட்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க ஏற்ற கொள்கையில் மாற்றுக்கிறதே இல்லாமல் டிவியில் மட்டும் பயணித்தாங்க. வேட்டி சட்டை மட்டும்தான் போடுறது, சேலை மட்டும்தான் கட்டுறது, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நெல் வகைகள் பற்றி பேசுறது, இந்த மாதிரியான தமிழ்நாட்டு நிலம் சார்ந்த அரசியலை மட்டுமே முன்னெடுத்தாங்க. ஆனால் அது எப்போ வன்னியர்களுக்கான கட்சின்னு மாறினதோ அதற்கு பிறகு தான் பாமகவினுடைய டேமேஜே ஆரம்பிச்சது. அப்போ பாமகவினுடைய டேமேஜ் அப்படிங்கிறது எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னா, அது வன்னியர்களுக்கான கட்சின்னு எப்போ வந்து மாறுச்சோ, அந்த அடையாளத்தை எப்போ கொடுத்து மற்ற கட்சிகள்கிட்ட வந்து கூட்டணி அமைச்சாங்களோ அப்போ தான் பாமகவினுடைய வீழ்ச்சி தொடங்குச்சு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேசின வரைக்கும் பாமக எந்த கட்சியில் போய் சேர்றாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக 20 வருஷமாக இருந்தது. இன்னைக்கு பாமக அப்படின்னு ஒரு கட்சியை சொன்னோம் அப்படின்னா அதுவா வன்னியர்களுக்கான கட்சி? இப்படித்தான் தமிழ்நாட்டில் பேச்சு இருக்கு. தவிர அப்போது பாமகங்கிற கட்சி இன்றைக்கி என்ன ஆச்சு, சாதி கட்சியாக மாறிச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அழுக்கு படிஞ்சு கிடக்கக்கூடிய பாஜகவினுடைய முகம் அப்படிங்கிறது இந்துத்துவா அப்படின்னு. இந்த இந்துத்துவா கொள்கையையும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களையும் அடிவருடியாக வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் செய்ய முடியாதுங்கிறத டெல்லி மேலிடத்துக்கு பல தடவை சொல்லி புரிய வச்சவர் தான் அண்ணாமலை. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா திராவிட கட்சிகளையும் எதிர்த்தார். ஆனால் தன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய ஊழலை நான் அகற்றுவேன் தான், இங்கே இருக்கக்கூடிய கோயில்களை அகற்றுவேன்னு சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய கோயில்களை புதுசாக கட்டமைப்பேன்னு சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கோயில் சைடு இதெல்லாம் செஞ்சிச்சுங்கிற புகார்லாம் அவர் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஊழலை அகற்றுவேன். இதைத்தான் அவர் தொடர்ந்து மையப்படுத்துகிறார். இந்த இடத்துல தான் பாஜக மேலிடத்துக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான ஒரு வியூவை பார்க்க முடியுது. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ஒரு வால் கிளாக் அஜெண்டா ஒன்று அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இங்கே ஒரு வால் கிளாக்கோட 60 நிமிஷம் இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய முள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது அவ்வளோ பெருசு எடுத்தால் தான் ஒரு சின்ன முள்ளோட ஆக்டிவேஷனே இருக்கும். ஏன்னா அந்த சின்ன முள் தான் தீர்மானிக்குது எது வந்து நேரம் அப்படிங்கிறது. அப்படி மத்தியில் இருக்கக்கூடிய அரசு ஒட்டுமொத்த மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைக்கக்கூடியது தான் ஒன்றிய அரசு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நில அரசியல் புரியாமல், இங்கே இருக்கக்கூடிய தலைவனுடைய அஜெண்டா என்னன்னு புரியாமல் அங்கே ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுதான் தப்பாக மாறுதுன்னு அண்ணாமலை போய் சொல்கிறார். அண்ணாமலையின் டெல்லி விசிட்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே உட்கட்சி பூசலை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, உயர் சாதிகள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி தான் என்னை அடுத்த ஸ்டெப்புக்கு நகர விடாமல் தடுக்குது அப்படிங்கிறத அதே உயர்சாதி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நிர்மலாசிதாராமன்ட்டையே போய் ரிப்போர்ட்டாக கொடுக்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிச்சு பாஜகவினுடைய அஜெண்டா. ஆனால் அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை கையில் கொடுத்துட்டு வந்தார். பட் அந்த ராஜினாமா கடிதத்தை எப்போ அமித்ஷாவும் மோடியும் கையில் பிக் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ராஜினாமா கடிதத்தை இப்போதைக்கு வந்து கிடப்பில் போட்டுட்டு அண்ணாமலை இயங்குங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அயாவு மகாலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட நம்ம நேரடியாக போய் கேட்கும்போது அவங்க சில விஷயங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மீட்டிங் நடந்தது இல்லையா, அண்ணாமலை கூட வந்திருந்தார், மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருந்தது. 2 மணி நேரத்துக்கு பிறகு எப்பயும் போல தான் அண்ணாமலை லேட்டாக தான் வந்தார். அதை தாண்டி வந்து அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே தொண்டர்களை வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல்
அவங்களெலாம் ஒருத்தராக போய் ஒரு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது அவர் சொல்கிறது சரிதானங்க. இங்கே எப்படி இங்கே செட் ஆகும்? இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கோயில் அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னால், என் வீட்டு பக்கத்தில் வந்து நான் என் வீடு இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு முஸ்லீம் வீடு இருக்குது, இங்கே வந்து ஒரு கிறிஸ்டின் வீடு இருக்குது, அப்போது இப்போ நான் போய் அவங்கக்கிட்ட வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா பக்கத்து வீட்டுக்காரனே என் பக்கத்தில் வரமாட்டான். அப்படி இருக்கும்போது தூரத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி என்னை புரிஞ்சுக்குவான்? என் பக்கத்து வீட்டுக்காரனே நான் போய் வந்து நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டு நான் இப்படி தான் இருப்பேன், குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவன் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்னா இவனை விளக்கி வைக்கும்போது இவன் எப்படி என் பக்கத்தில் வருவான்? இதைத்தான் அண்ணாமலை சொல்கிறாருங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சில பேர் சொன்னதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இங்கே இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது செட் ஆகாது. கச்சிராஜா முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தலைவராக இருந்தப்போ முன்னெடுத்த விஷயங்களாகட்டும், இது எதுவுமே பாஜகவுக்கு வெற்றி தேடி தரல. பாஜக தனியாக நின்றபோது அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம்ங்கிறது தமிழ்நாட்டில் நல்லாவே தெரியும், 2% தான் அதிகபட்சமாக வந்தது, அது எல்லாமே நமக்கு தெரியும். பட் இந்த தடவை அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது தனித்து போட்டியிட்டார்கள் அப்படின்னா, பாஜகவினுடைய அஜெண்டா அப்படிங்கிறது அண்ணாமலை கையிலிருந்து மாறுபட்டு நிற்குது. இது வந்து இந்துத்துவ கொள்கை கிடையாது, இது வேற மாதிரியான செட்டப் அப்படிங்கிறத அண்ணாமலை புரிய வைக்க முயற்சி பண்ணுறார். ஆனால் அண்ணாமலை தனிப்பெரும் தலைவராக வளர்ந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடிய கச்சிராஜா மாதிரியான நபர்கள் மூலியமாக மேலிடத்துக்கு ரிப்போர்ட் போயிருக்கு, எஸ்வி சேகர் மூலியமாகவும் ரிப்போர்ட் போயிருக்கு. ஆனால் எஸ்வி சேகர் பேசினதை வந்து 10/11 அத்தோட இது ஒன்றுன்னு தூக்கி போட்டாங்க. அவர் எல்லா கட்சியிலையும் இருந்தவர், எல்லா பக்கமும் போய் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு கச்சிராஜா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் ப்ரெஸ் மீட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணன், வானதி, அதுக்கப்புறம் கச்சிராஜா இவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போது கச்சிராஜா வந்து கிண்டலும் கேலியும் தொலைத்த தொருளில் வந்து அவர் சில வார்த்தைகளை உதித்ததை பார்க்க முடிஞ்சுது. பட் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து கன்னியாகுமரி அப்படிங்கிற வார்த்தையையும், கன்னியாகுமரியில் 2014 நாங்கள் ஜெயித்தோம் பார்த்தீங்களா, எப்படி தனியாக இருந்ததுனால தான் ஜெயித்தோம் அப்படின்னு. அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது அந்த மாவட்டத்தில் அவருக்கு வெற்றி தெரியுது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் கன்னியாகுமரியில் 2014 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தோல்வியை தெரிஞ்சு. ஆனால் அவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தப்போ ஜெயிக்க முடிஞ்சுது. ஏன்? அவங்க அவங்களுடைய தலைவராக இருக்கும்போது அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்ய முடியல. ஏன் அப்படின்னா, இங்கே கட்சிக்குள்ளே வந்து ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிறது. அது காரணம் என்ன அப்படின்னா, நீ இந்துவாகவும் கிறிஸ்டினாகவும் முஸ்லீமாகவும் வேறுபட்டு நிற்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகங்கிற கூட்டணி வேண்டாம், எடப்பாடிங்கிற கூட்டணி வேண்டாம், பட் இங்கே சாதி அப்படிங்கிறது இங்கே மாற்றவே முடியாது, அந்த சாதி அரசியலை கையில் எடுத்துக்குவோம். அப்படிப்பட்ட சாதி அரசியல் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் முக்குளத்தூருடைய ஓட்டுகள்ங்கிறது பாஜகவினுடைய ஓட்டுகளை அது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவங்கள கூப்பிட்டு பேசுங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அண்ணாமலை முன் வச்சு அதுக்கு பிறகு அவர் பேசினதையும் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. பட் அது அந்த அஜெண்டா அப்படிங்கிறது கொஞ்ச நாள் இப்போ தள்ளி போடுவோம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமைதியான ஒரு சூழல் நிலவட்டுங்கிறது ஏதான் பாஜக மேலட விளம்புறதுனால அது அப்படியே கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினுடைய மேலிடம் அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, எஸ்பி வேலுமணியை தனியாக பிரித்து அவங்க தனியாக ஒரு கட்சி ஒன்று அதிமுகங்கிறத உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால குவாரி மணல் விஷயங்கள் இதுக்கே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் சைலண்டாக போவோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் இருக்குது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் பயந்து தான் ஆக வேண்டியது இருக்குங்கிறதுனால எலெக்ஷனுக்கு கடைசி 2 முன்னாடி கூட கூட்டணி வச்சுக்கலாங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு புறம், இதெல்லாம் கூட்டணி வியூகங்கள், அதெல்லாம் உயர்மட்ட கட்டி பார்த்துக்கு. பட் அண்ணாமலையினுடைய அஜெண்டாங்கிறது எனக்கு என்ன பொறுத்த அளவில் இதுதான் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு இந்துத்துவ கொள்கை அப்படிங்கிறத அண்ணாமலை தூக்கி போட்டுட்டு புதிதாக அரசியல் களம் ஒன்றை தமிழ்நாட்டில் அந்த பிளாட்ஃபார்மை செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை எடுக்கக்கூடிய அஜெண்டா. இதுக்கு கச்சராஜா மாதிரியான ஆட்கள்லாம் வந்து விரோதமாக இருக்கிறதுனால அவரால் சில விஷயங்கள் செய்ய முடியல. ஸோ அதிகாரத்தை கையில் கொடுக்காம வந்து எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் அண்ணாமலை போயிட்டு வந்ததற்கு பிறகும் கூட பாத யாத்திரை பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 20,000 பேர் ஒரு நாளைக்கு ஆன்லைன்லேயே வந்து நான் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது அண்ணாமலையினுடைய பாத யாத்திரைங்கிறது ஒரு சக்ஸஸ் ரேட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 6 கால பாத யாத்திரைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய அந்த நில அரசியலையும் மக்களுடைய கோரிக்கைகளையும் அந்த மண்ணினுடைய பெருமையையும் அந்த மண்ணுக்கான பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கும் போது 2026 முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நோக்கி அண்ணாமலை டிராவல் பண்ணுறதுனால இங்கே எல்லா மக்களுக்குமான அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அண்ணாமலை சத்தமே இல்லாமல் இருக்காரு அப்படின்னா, அவர் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அவரால் பெரிய அளவில் அவரை நோக்கி வந்து தொண்டர்களை இழுக்க முடியும் அப்படிங்கிற பயம்
இன்னைக்கு தேதிக்கு பாஜகவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நில அரசியலை புரிந்து கொண்டு பயணிக்கக்கூடிய அண்ணாமலைக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா மோடியினுடைய திட்டம். மோடி வந்து நேரடியாக வந்து பார்க்கல அப்படின்னாலும் அண்ணாமலைக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி ஒரு 8 நிமிஷம் ஃபோனில் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் எடப்பாடி அப்படிங்கிற அந்த அதிமுக கூட்டணியையும் அவர் ஒதுக்க முடியலங்கிற அந்த சிறிய குறை அப்படிங்கிறது அண்ணாமலைகிட்ட இருந்து சுட்டி காட்டப்படுது. இதை அண்ணாமலை திருத்திக்குவார் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ தனியாக தேர்தலை சந்தித்து பெரிய அளவில் தோற்க போகிறோமோ அப்படிங்கிற பயம் பாஜகவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா கூட்டணி அமைச்சு பழக்கப்பட்டு கடந்த 20 ஆண்டுகளில் அதுவே அந்த டேஸ்ட்டில் ஊறி போன பாஜக அண்ணாமலை வைக்கக்கூடிய புதிய தத்துவத்துக்கு வந்து செட் ஆகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த புதிய பாதை அப்படிங்கிறது அண்ணாமலை வெற்றி தேடித்தரும் அப்படிங்கிறத நம்புகிறாரு. பட் பாஜக அதை இன்னும் வந்து மேலிட தலைமை ஒன்று இன்னும் ஒத்துக்கலை. இந்த ரெண்டு தான் பிரச்சனையே தவிர அண்ணாமலையை பாஜக வரக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் தூக்காது. ஏன் அப்படின்னா அண்ணாமலையை தவிர இங்கு வலிமையான தலைவரும் திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய தலைவரும் இன்னமும் பாஜகவில் உருவாகலை. அடுத்து உருவாகக்கூடிய தலைவர்களும் இந்த அஜெண்டாவை புரிஞ்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களையும் அப்படியே மெதுவாக நகர்த்தி வச்சுட்டு இந்துத்துவ கொள்கைகளையும் மெதுவாக நகர்த்தி வச்சுட்டு இந்த இலைமறை காயாக அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலையினுடைய அந்த கோட்பாடை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து திறமையான அரசியல்வாதிகள் இன்னும் பாஜகவில் உருவாகலை. ஸோ அப்படி உருவாகாமல் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை தான் பாஜகவினுடைய தமிழக தலைவராக தொடர்வாருங்கிறது தான் என்னுடைய அனுமானம். 2024க்குன்னு நிறையா நாட்கள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதிதாக உருவாகக்கூடிய களத்திற்கு தயாராக நம்ம இருக்குமா? நம்மளோட மனசு தயாராகிடுச்சா? ஐயாவும் மகாலில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.